ஹலோ வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் காசிம் இது உங்கள் காசிம் கிச்சன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இருந்து வர ராமேஸ்வரம் போகிற ஹைவேயில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெருங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து சரியாக உள்ளக்க ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வியக்கும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம் தென்னை அப்புறம் வந்து நிறைய விவசாயிகள் அதாவது சொந்தமாக அவங்களே மண்புழு உற்பத்தி பண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் மூங்கில் அப்புறம் வந்து மாஞ்செடிகள் அப்புறம் வந்து நிறைய மூலிகை செடிகள் எல்லாமே இங்கே வச்சு அவங்க வந்து அருமையான முறையில் இயற்கையான முறையில் விவசாயம் இருக்கிறாங்க இதைத்தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு காணொலியாக உங்களுக்கு போகுது வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதுசு புதுசான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் வாங்க உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வரமத்துலா வ இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் நூறுல்லாபாய் நம்மள்ட்ட இருக்காங்க அவங்க இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க கடந்து வந்த பாதை இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தாங்க அதை அதை பற்றின சில கேள்விகள் நாங்கள் கேட்குறோம் அதுக்கு நம்ம ஐயா பதில் சொல்கிறத கொஞ்சம் நல்லாப்பா ஸ்லாம் வலைக்கம் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக நான் வெளிநாடு சவுதி போயிருந்தேன் சவுதியில் வந்து ஓரளவு சம்பாதி எனக்கு நல்லா இருந்துச்சு சம்பாதித்தேன் அப்போது அங்கே இருக்கும்போதே விவசாயத்தில் எனக்கு ஆர்வம் வந்துருச்சு அப்போ அந்த ஆர்வத்தில் வந்து ஆர்வத்தை வந்து நம்ம எப்படி நம்ம வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது இடம் வாங்கி தான் நம்ம அதை வெளிப்படுத்த முடியும் அந்த ஆர்வத்துக்கு உள்ளே போன பிறகு நமக்கு எப்படி எதில் இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அப்போ நான் அங்கே இருக்கும்போதே வந்து மக்கள் டிவியில் வர்ற அந்த மலரும் பூமியை அதிகமாக பார்ப்பேன் அதே மாதிரி பசுமை வேட்டன் அடிக்கடி படிப்பேன் அதுபோக இங்கே வந்து செட்டானு இங்கே ஒரு தோப்பு உருவாக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்த பிறகு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு தரிசு நிலத்தை காடு அதாவது பகல்லே இருட்டாகவே இருக்கும் உள்ளாக இருக்கும் ஆடு மாடு கூட உள்ளே பயப்படும் அந்த அளவுக்கு உள்ள காடாக தான் இருந்தது அந்த மாதிரி ஒரு காலி இடம் ரொம்ப தரிசான ஒரு இடத்த வாங்கி அதை பண்படுத்தி அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி அதை வந்து நம்ம தென்னையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணும்போது இதை செய்யும்போதே வந்து நம்ம செலவுகளை வந்து இப்போ நூறுங்கிற இடத்துல அதை எப்படி ஐம்பதாக செய்கிறது ஐம்பதுங்கிற இடத்துல எப்படி இருபத்தஞ்சாக செய்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு 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 கொஞ்சம் செலவுகளை குறைக்கிறதுக்கு பல மகையில் முயற்சி பண்ணி செஞ்சோம் அதில் ஒரு முயற்சி தான் வந்து அந்த சுட்டுநீர் பாசனத்துக்காக வந்து சோலார் போட்டது கரண்ட்டுக்காக மெரிச்சு ஒன்றா ரொம்ப லேட்டாகும் சோலார் வந்து ரொம்ப ஈஸியாக ஈஸியாக கிடச்சிருது அது ஒரு வகை அப்புறம் வாய்க்கால் பிடிச்சி தண்ணி பாய்ச்சுறது அதே வந்து ஆள்கள் உழவு கூலி இதெல்லாம் நம்ம மிச்சப்படுத்துகிறதா இருந்தால் இதுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது சுட்டுநீர் பாசனம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் நமக்கு பல வகையில் பல புத்தகங்கள் மூலமாட்டி ஓரளவு நமக்கு தெரிஞ்சதுனால சுட்டுநீரிலே நம்ம ஆரம்பத்துலேயே வளர்க்க ஆரம்பிச்சாச்சு சுட்டுநீரில் வளர்ந்ததுனால தான் ஓரளவு அந்த செலவுகளை நம்ம பெரும்பாலுடைய செலவுகளை மிச்சப்படுத்த முடிஞ்சி அதாவது நம்ம உழவு செலவு பாத்தி பிடிக்கிறது வாய்க்கால் பிடிக்கிறது அதை வந்து திரும்ப ஆள் வச்சு தண்ணி பாய்ச்சிறது மாதம் நாலு தடவையோ அஞ்சு தடவையோ தண்ணி பாய்ச்சுவாங்க அந்த தண்ணியெல்லாம் பாய்ச்சறதுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சிட்டு இப்போ தண்ணி சொட்நீருங்கிற போது தினமாக தண்ணி பாய்ச்ச முடியும் வாரம் ஒரு தடவையும் கிடையாது பத்து நாளில் ஒருவங்க கிடையாது தினமும் தண்ணி பாய்ச்ச முடியும் இப்போ சொட்நீர் பாயிரத வேண்டாம் நீங்கள் நேரடியாக கொண்டா போய் பார்க்கலாம் எப்படி சொட்நீர் ஓடுது அப்படிங்கிறது தென்னைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர்லேருந்து எழுபது லிட்டர் வரைக்கும் தண்ணி போதும் அந்த அளவு தண்ணியை நம்ம குறைச்சி குறச்சி கொடுத்தாலே போதும் அதை வந்து நம்ம முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம தென்னையை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதில் நீரில் தவிர வேறு வாய்க்கால் பசங்கள் இது வரைக்கும் ஓடவே இல்லை ஆனால் சொட்டுநீர் ஓடின வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தென்னையுடைய அதனுடைய பசுமையோ அதனுடைய இதையும் பாருங்கள் இதில் தவிர்த்து சொட்நீர் அல்லாமல் நான் வந்து இயற்கையாக சில விஷயங்கள் உரங்களாக வந்து ரசாயன உரம் தவிர்த்துட்டு இயற்கையாகவே நம்ம சில உரங்களை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டுக்குறோம் அந்த இயற்கை உரத்தை வச்சு தான் இப்போ வந்து இவ்வளவு வளமையாக இருக்குது அந்த இயற்கை உரம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றும் தனித்தனி வகையில் இருக்குது அது ஒன்று ஒன்றே தனித்தனியாக சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும் இப்போ வந்து அதனுடைய தலைப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு வகை உயரும் தயார் பண்ணுறேன் இஎம் கரைசல் அப்படிங்கிற ஒரு வகை உயரம் தர பண்ணுற உரம் தயார் பண்ணுறேன் மண்புழு உரம் நானே தயார் பண்ணுறேன் அதே மாதிரி வேஸ்ட்டு டீ கம்போஸர் அப்படிங்கிற ஒரு உரம் தயார் பண்ணுறேன் அது போக நுண்ணூட்ட சத்துக்காக வந்து அது ஒரு திரவம் தயார் பண்ணுறேன் இது போக மீன் அமிலம் அமிலம் அப்படிங்கிற ஒரு கரைசல் தயார் பண்ணுறேன் இது போக பஞ்சா ஜீவாமிரதம் அப்படிங்கிறதும் தயார் பண்ணுறேன் மீன் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சியல் பண்ணியிருக்கேன் அது சம்மந்தமாக ஆராய்ச்சி நிலையங்களுக்கு நான் கைதராபாத் போயிருக்கேன் வேம்பார் போயிருக்கிறேன் தஞ்சாவூரில் வந்து வே வேப்பம்பட்டி போயிருக்கிறேன் அதே மாதிரி காசர்கோடு போயிருக்கிறேன் கொச்சின் போயிருக்கிறேன் பொள்ளாச்சி தென்னை ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிருக்கிறேன் இப்படி நிறைய ஆராய்ச்சி நிலையங்களில் போய் இது வே இல்லாமல் திருவையாரில் தனியார் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அவர் ஒரு செல்வங்கிற டாக்டர் இருக்கார் அவரே போய் பார்த்துருக்குறேன் எதெல்லாம் பண்ணுனா எதுல எல்லாம் நம்ம வந்து லாபகரமாக இருக்கும் எதை வைக்கக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து பல ஊர்களில் போய் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம ஊரில் செய்வோம் அப்படிங்கிறதுனால நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதை வந்து இது வந்து மூலிகை திறவங்கிறது வண்டிகள் நம்மளை தொந்தரவு பண்ணுச்சுன்னா வண்டிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான மருந்து அது மூலிகைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மூலிகை போட்டு இப்படி ஊற வச்சு இதை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஊற வச்சு நம்ம வந்து தெளிப்பான எந்த வித வண்டுகளும் இதை வந்து இஎம் திறவங்கிறது இயம் கரைச்சல் இது பழம் சர்க்கரை நாட்டுக்கோழி முட்டை இது போட்டு தயாரிக்கிறது இது தயாரிக்கிற முறைகளை சொல்லப்போனால் கொஞ்சம் நேரம் ஆகும் அது வந்து தனியாக வேண்டாம் சொல்லுவோம் இது வந்து வேஸ்ட்டு டீகம்போஸ்டர்ன்னு சொல்கிறது வேஸ்ட்டு டீ கம்போசர் எவ்வளோ எவ்வளோ பெரிய குளத்தையும் மக்க வச்சிரும்ஸ்டு டீ கம்போசருங்கிறது தயாராக ரெடியாக இருக்குது வந்து நம்ம சத்துக்காக கொடுக்குற எரி எரிக்கல் கரைக்கள் இதில் வந்து ஒரு பதினஞ்சு வகையான தானியங்கள் போட்டு ஊற வச்சு வெள்ளத்தோட கலந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஊற வச்சு கொடுக்குறது இதனுடைய தயாரிப்பு முறைகளை தனியாக சொல்லலாம் ஜீவாமிரதம் வந்து நம்ம சாணி ப்ளஸ் நம்ம த மண் முட்டை இதை வச்சு தயாரிக்கிறது சாணி மூத்திரம் அமில வந்து மீன் வெள்ளம் ஊற வச்சு ஒரு நாற்பத்தஞ்சி நாளில் இருபது நாளில் உருவாயிரும் நாற்பத்தி நாளில் நம்ம வச்சு கொடுக்கலாம் ரெண்டு மாதத்தில் வச்சு கொடுக்கலாம் ஆறு மாதம் கூட வச்சுக்கலாம் நம்ம தருவத்திலே கலந்து விட்டுறது இங்கே சேமிக்கப்படக்கூடிய இந்த உரங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பைப்பு வழியாக கிணத்துக்களை போய் அங்கே இருந்து தான் அந்த தேவையான தென்னை மரங்களுக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்னமும் நான் வருஷம் வருஷம் வந்து புது புது வெரைட்டியில் வச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் அது எந்தெந்த வெரைட்டி எங்கெங்கே வைக்கிறோமோ அதை நிலையம் பண்ணி வச்சுருவேன் அது போது அதனுடைய ப அது சொன்னது சரிதானா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டேன் இனி அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லலாம் நம்ம இந்த ரகம் வாங்கி வச்சேன் இந்த ரகத்தில் வந்து இதில் உண்மைதேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சோதனை அடிப்படையில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதை சொல்லப்போனால் நான் வந்து எண்ணெயில் தேங்காயில் எண்ணையில் சம்பாத்தியம் இருந்தாலும் ஒரு ஆராய்ச்சி மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஆர்வம்லாம் ஆராய்ச்சிக்குள்ள தான் இருக்கும் இல்லையே அது உள்ள சம்பாத்தியத்தில் இல்லை சம்பாத்தியதாக இடத்துல வந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை இல்லை இன்னமும் ஆராய்ச்சி நிலையில்தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இருந்து வேறு என்ன அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும் இதிலேருந்து அடுத்தவங்களுக்கு என்ன பாடம் நம்ம கற்று சொல்ல முடியும் அப்படிங்கிறத எல்லாேருக்கும் நேரம் இருக்கிறது இல்லை நம்ம நேரம் இருக்கிறதுனால அந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம வந்து அதை ப அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் அதை செஞ்சுக்கிட்டுருக்குறேன் இத்தனை உரங்களும் இவ்வளவு விஷயங்களும் நான் வந்து பல இடத்துல போய் தெரிஞ்சுக்கிட்டது ஒரே இடத்துல ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டது இல்லை பல வருஷங்களாக நம்ம பசுமை வேடன் படிச்சுருக்கேன் இன்னும் அது சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் நிறைய படிச்சிருக்கிறேன் வாசக செல்வம்ங்கிற ஒரு திருவையாறு டாக்டர் அவர் வந்து பல வருஷங்களாக கட்டுற திருமணியில் எழுதியிருக்காரு அவர் செல்வ அவர் விஷயங்களையும் படிச்சிருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இனக்கவரிச்சி பொறி வண்டு அதாவது கருப்பு வண்டுக்கு உள்ளது அதாவது நம்ம காண்டாமுருக வண்டுன்னு சொல்லுவாங்க அந்த இனக்கவர்ச்சி பொறியில் வந்து நம்ம அதை சொறி வச்சுட்டோம்னா இது வந்து மதுரையில் கிடைக்கும் நம்ம ராமநாட்டில் கிடைக்க வாய்ப்பில்லை அல்லது ஆன்லைனில் வாங்கலாம் இது வந்து வச்சுட்டோம்னா நைட்டு இல்லை வண்டு வரும்போது ஒரு என்ன க விழுந்தவொன்னா செத்து போயிடும் இது இன்னொரு வகையும் இருக்குது சிவப்பு குண்டு வண்டுக்கு உள்ளது சிவப்பு குன்று வண்டுக்கு வந்து அது அது தண்ணியில் ஒரு அது வேறு விதமாக இருக்கும் அதில் சிவப்பு ஒன்று தான் விழுகும் இதில் கருப்பு ஒன்ட்டு தான் விழுகும் மாறி விழுகாது அது எது எதில் வைக்கிறோமோ அதுதான் விழுகும் ஓரளவு நம்ம அதுலேருந்து அது கொஞ்சம் ஒரு லைட் ட்ராப்பு லைட் ட்ராப்புங்கிறது விளக்கு போடிங்கிறது தமிழில் அந்த விளக்கு பொறி என்ன செய்யும் கேட்டால் அவங்களுக்கு வந்து நைட்டில் என்ன பகலில் சார்ஜ் ஆகிக்கிட்டு நைட்டில் வந்து அந்த லாம்ப் எரியும் இந்த கீழே இருக்கிற லாம்பு எரியும் அந்த லாம்பு வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால அந்த ப்ளூ கலரில் தூரத்தில் இருக்கிற பறக்கிற வண்டு பூச்சி எல்லாம் வந்து கவர்ச்சி ஆகி கீழே விழுந்துடும் அந்த வண்டுகளை வந்து நாங்கள் காலையில் எடுத்து சாடிச்சிடுவோம் அந்த இன்னும் கவர் அது ஒரு வகை பொறி அதில் எல்லா வகை வண்டுமே விழுவோம் இது வந்து தனியாக ஃப்ரிட்ஜ் எடுக்க முடியாது எல்லா வகை வண்டுமே வந்து விழுவும் பூச்சி இன வண்டுகள் எல்லாமே இது தேன் அடைங்கிறது தேன் தேன் பட்டி வளர்க்கிறது தென்னைக்கிழை வந்து நல்ல மருந்த சேர்க்கை இந்த தேன் கூட வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து தைரியமே போய் திறக்கிறீங்க இல்ல அதை எங்க சொல்லிட்டீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பயமாக இருந்தால் தள்ளி நிலங்க அப்படின்ட்டீங்க ஆனால் வந்து நீங்கள் தைரியமாக போய் திறக்குறீங்க அது எந்த உங்களத கிடைக்காத எங்களை தான் கிடைக்குமா ஒன்றாவது வந்து நம்ம தேனை வந்து பயந்து ஓடும் போது நம்மளை துரத்திட்டு வரேன் இப்போ நாய் சாதாரணமாக கடிக்க வரும்போது அதை துரத்திட்டு உழைக்கும் போது நம்ம ஓடணும்னா பின்னாலே ஓடிவரும் அதே மாதிரி இதற்கு அந்த சுபாவம் இருக்குது முதல் காரியமாக அது பயம் நம்ம மனசில் இருக்கக்கூடாது இந்த பூச்சி கடிக்கும் நம்மளை கடிச்சு போடுமோ கொட்டிடுமோ அப்படின்னு சொல்கிற பயம் இருக்கக்கூடாது ஒன்றாவது ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அப்படியே கடித்தாலும் அதுக்குள்ளே தற்காப்பு விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பண்ணியிருக்கல என்னன்னு தெரியாது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் நான் தினமுமே கசப்பான பொருள் ஏதாவது சாப்பிடுவேன் அந்த கசப்பான பொருள் வந்து உடம்புல நம்ம இருக்கிறனால அப்படியே கடித்தாலும் எனக்கெல்லாம் வீங்காது எந்த வித எஃபெக்ட்டும் தெரியாது ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரியே கடிச்சுட்டு சாதாரணமாக நான் தட்டி விட்டு போயிடுவேன் இது கடிக்க நமக்கு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தற்காப்பு விஷயங்கள் நான் உடல் ரீதியாக பண்ணி வச்சுருக்கனால அது நம்ம கடிச்சாலும் எனக்கு பயம் இல்லை அது ஒன்றும் செய்யவும் செய்யாது அதை கசப்பானது என்ன அப்படின்ட்டு சொல்லப்போனால் நம்மள்ட்ட கசப்பான நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் கசப்பான எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிற மாட்டோம் கசப்பு தான் மருந்து நல்லது அதில் என்ன விஷயம் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா வேப்பாய் இலை இருக்குது நம்மள்ட்ட எப்போவுமே எல்லா இடத்துலையும் இருக்கும் டெய்லி நாலு இலை திண்டாலே போதும் உடம்புல கசப்பு தன்மை ஏறிக்கிறேன் இல்லை இந்த சிறியான இங்கேன்னு சொல்லுவாங்க நிலவேம்பு அது ரெண்டு இலை நாலு இலை டெய்லி திண்டுக்கிட்டாலே போதும் அதில் இருந்து கசப்பு ஏறிக்கிறேன் சரி அதுவும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது கரிசீரம் கரிசீரத்தை லேசாக வறுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை பொடி பண்ணி ஒரு வாய் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஆறு ஸ்பூனு தண்ணியில் சாப்பிட்டு போட்டோம்னா அதுவும் உடம்புல கசப்பு தன்மையாக இருக்கும் இதுவும் நம்மளால் முடியலை எனக்கு இதெல்லாம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வெந்தயம் கிச்சனில் இருக்கிற வெந்தயத்தை எடுக்க வேண்டியது லேசாக வறுக்க வேண்டியது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியது சாப்பாட்டுக்கு பிறகு ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேலை சும்மா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போட்டு மெண்டு சாப்பிட்டோம்னா எல்லாமே நம்மள்ட உடம்புல கசப்பு அடிக்கிறோம் எந்த வித பூச்சி அடித்தாலும் சரி இந்த பூச்சின்றி இல்லை பாம்பே கெடித்தாலும் நம்மளை வந்து உடனே தாக்காது அது கசப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் நாங்கள் தோண்டி வச்சுருக்கிறோம் தோண்டி இப்போ எடுத்தாச்சு இப்போ காலியாக இருக்குது இந்த மலைக்கு பிறகு மறுபடியும் போடுவோம் இப்போ இந்த தொட்டியில் வந்து இவ்வளோ நீங்கள் பார்க்குற கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இருக்கும் அந்த நூறு அடியில் நம்ம வந்து போடுறதா இருந்தால் எப்படி ஒரு அஞ்சு ட்ரக்காவது தேவைப்படும் இந்த அஞ்சு ட்ரக்கை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு அடுக்கு வந்து சாணியை போட்டுட்டு ஒரு அரை அடி உயரத்தில் அதுக்கு மேலே வந்து நம்ம தேவையில்லாத நம்மள்ட்ட என்னென்ன வேஸ்டேஜ் என்னென்ன குழை இருக்கா நம்மள்ட்ட என்ன வேஸ்ட்டு இருக்கோ மட்டையாக இருக்கலாம் பனை மட்டையாக இருக்கலாம் அல்லது புல் பூண்டை வகையெல்லாம் இருக்கலாம் நம்மள்ட்ட இருக்கிற வேஸ்ட்டுகளை பூரா அப்புறம் ரெண்டு அடி அது மேலே அடிக்கிட்டு அது போக அதுக்கு மேலே வந்து மறுபடியும் சாணியை போடணும் திரும்ப கோலத்தை போட்டு ஒரு நாலு அடுக்கு அந்த அடுக்கு அப்படியே அதை மாதிரி போட்டோம்னா குழியை நிறைஞ்ச மாதிரி இருக்காங்க நம்ம மண்புழு உருவாகும் போது அந்த அந்த ம அந்த மக்கள் சேர்ந்து மக்கி எல்லாம் உரமாக மாறிடும் இப்போ இங்கே பார்த்தோம்னா இருபத்தஞ்சி கிட்டே இருக்குது இதுக்கு வந்து மொத்த மரத்துக்கும் எத்தனை கிணறு வச்சு தண்ணி பாய்ச்சுறீங்க எத்தனை மோட்ரு இருக்குது இல்லை எதுவும் டேங்கில் ஏற்றி சப்ளை பண்ணுறீங்களா இல்லை டேரெக்டாக மோட்ரு தானா இப்போ வந்து நிறைய பேர் நினைக்கிறது வந்து நீர் வந்து நமக்கு இருந்தே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அப்படிலாம் இல்லை அஞ்சு எச்சு இருந்து நம்ம எவ்வளோ நம்ம கெப்பாசிட்டி நம்ம வெளியாகுதோ அந்த தண்ணியை வந்து டைட் பண்ணாமல் நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து அஞ்சு எச்சு மோட்டரை வந்து நம்ம வந்து வெளியே கொடுத்துடலாம் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சரியளவு சொல்லப்போனால் வாய்க்கால் பாசனம் பாய்ச்சுறவங்க வந்து ஒரு கிணத்துக்கு வந்து அஞ்சு ஏக்கருக்கு உள்ளே தான் பாய்ச்ச முடியும் அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் அவ்வளோ தான் பாய்ச்ச முடியும் சொட்நீர் போட்டால் நீங்கள் வந்து இருபது இல்லை முப்பது ஏக்கர் வரைக்கும் ஒரு கிணத்துலேருந்து பாய்ச்சலாம் நீங்கள் நினச்ச நேரம்லாம் நினச்ச நேரத்துக்கு நீங்கள் கேட்டோவில் மாற்றி விட்டுக்கிட்டு தண்ணி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து தண்ணிக்காக வந்து சிரமப்பட வேண்டிய தேவையே இருக்காது தண்ணியில் ஊற்று குறையுது அப்படிங்கிறதும் இருக்காது ஏன்னா சொட்நீரில் ஓடும்போது தென்னை ஊற ஊற அது எடுக்க எடுக்க சரியாக இருக்கும் ஏன்னா வந்து வாய்க்காலில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுத்து வீசுகிறதுனால கிணத்துலேருந்து சீக்கிரம் தண்ணி காலி ஆகிடும் இதை வந்து எடுக்கவும் அது ஊறவும் சரியாக இருக்குது அதனால் வந்து இப்போ ஒரு இருந்து ஊறுது அப்படின்னு சொன்னால் அந்த கிணத்துலேருந்து ஒரு நேரம் ஒரு மோட்டர் பயிற்சி ஓடுது அப்படின்னு சொன்னால் மழை காலத்தில் சாதாரணமாக தண்ணி நிறையா உள்ள காலத்தில் வந்து ஐநூறு மரம் வரைக்கும் ஒரே நேரத்தில் ஓடும் இல்லை கோடை காலத்தில் தண்ணி ரொம்ப கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு முந்நூறு மரம் வரைக்கும் ஒரே நேரத்தில் ஓடும் அவ்வளோ இருக்கும்போது நமக்கு வந்து அது பெரிய சிரமமாக தெரியாது ஒரு நேரம் முந்நூறு ஓடினாலே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கண்டு ஈஸியாக பாய்ச்சிடலாம் ஆயிரம் கண்டு பாய்ச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முந்நூறு அப்படி கொஞ்சம் ரெண்டு நேரம் கழிச்சு இன்னொரு கேட் வாழ்வு மாற்றி மாற்றி விட்டுக்கலாம் அதனால் வந்து இதை அதை விட இது ரொம்ப சிரமம் குறவான சங்கதி தான் ஆனால் வந்து அந்த கோ அந்த கேட் வாழ்வு மாற்றுறது கரெக்டாக மாற்றி நம்ம எல்லா மரத்துக்கும் தண்ணி போதான்ட்டு நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறோம் இதுக்கெலாம் வந்து இப்படி நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற கடண்டா இல்லை வேறு எதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா சோலார் போட்டிருக்குறேன் இப்போ சோலாரில் வந்து தண்ணியை இப்போ ஏற்றி போய் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ஒருவேளை சோலாரில் வந்து ஏதாவது சின்ன ஒரு தடங்கள் ஏற்பட்டு போச்சு ஏதாவது அதாவது மோட்ரு ரிப்பேர் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் கரண்ட் மோட்டரும் அஞ்சு ஹெச்பிக்கு உள்ளதை வச்சுருக்கேன் அதுக்கு தனி கிணறு இருக்குது அந்த கணத்துலேருந்தே தண்ணி பாய்ச்சிக்கிறது உண்டு ரெண்டு வகையாக வச்சுருக்கிறேன் ஏன்னா ஒரு அடிஷ்னலாக ஏதாவது நமக்கு வேணும் இல்லை ஸ்பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கரண்ட் மோட்டரும் இருக்குது ஃபைஹெசிபி ஒரு சோலார் மோட்டரும் ஹெச்பி வச்சிருக்கிறேன் அந்த ஹெச்பி வந்து இது இல்லட்டா அது அதில் இல்லட்டா அது எல்லாத்துக்கும் ஒரே ஜாயிண்ட்டு கெட்டு கொடுத்துருக்கனால எங்கே எந்த கிணத்துலேயும் தண்ணி வேணுமோ அங்கே நாங்கள் பார்த்துக்கிறோம் வாரமாக யோசிக்கலாம் அது நான் அந்த மாதிரி யோசித்து செஞ்சதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் இந்த மழை பேஞ்சு புல் வளர்ந்து நல்லா வளர்ந்த பிறகு ஒரு பத்து மாடு கன்று குட்டியை வாங்கி விடுவேன் வாங்கி விட்டால் அது என்ன செய்யும் அந்த புல் காய்ஞ்சு போகிறதுக்குள்ளே ஒரு மூணு மாதம் நாலு மாதக்குள்ளே அது அதுவே வளர்ந்து என்ன செய்யும் நம்ம ஒரு இப்போ ரெண்டாயிரத்தில் நாலாயிரத்தில் ஒரு கன்று குட்டி வாங்கி விட்றோம் அப்படின்னு சொன்னால் அது மூணே மாதத்தில் அது ரெண்டு மடங்கு விலைக்கு வளர்ந்துடும் வேறு எந்த தீவனம் போடாமல் அந்த புல்லையே சாப்பிட்டு வளர்ந்துடும் இதை அடிச்சனால நமக்கு அது பெய்கிற மூத்திரம் அது போடுற சாணி எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம விழுந்துருது நமக்கு வந்து எல்லா இடமே அது உரமாக போயிடுது அந்த புல் பூண்டு நமக்கு உரமாக தான் போக போகுது அது மண்ணில் போய் மக்கி உரமாக மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் மாடு திங்கும்போது அன்றைக்கே அது மக்கி அன்னைக்கே உரத்து மண்ணுக்கு போயிடுது அதில் ஒரு அடிச்சனால நமக்கு லாபம் அது மாடு நாங்கள் வச்சு வளர்க்குறோம் நாங்கள் எங்கள்கிட்ட நிற்கிது ஆனால் கட்டி வச்சுலாம் வளர்க்குறதில்ல அது அப்படியே அங்கங்கே நிற்கும் அதே மாதிரி தான் நம்ம வரச்சு வளர்த்துக்கிறோம் மாடு